கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் தோத்திரங்கள். இன்றைய தியானத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள தலைப்பு கிறிஸ்தவ வாழ்வு. கிறிஸ்தவத்தின் அடிப்படை சித்தாந்தம் அல்லது மைய கருத்து என்ன என்பதை புரிந்து கொள்ள பவுல் அடிகளார் 2 கொரிந்தியர் 5:17 இவ்வாறு கூறுகிறார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வசனத்தில் 2 வார்த்தைகள் கிறிஸ்தவ வாழ்வு என்ன என்பதை தெளிவுபடுத்துகின்றன. முதலாவது கிறிஸ்துவுக்குள், 2வது புது சிருஷ்டி. முதலில் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு. இது சராசரி கிறிஸ்தவரின் வாழ்க்கை அல்ல, மாறாக கிறிஸ்துவில் வாழ்வது, கிறிஸ்துவுக்குள் வாழ்வது, கிறிஸ்துவை போல வாழ்வது, கிறிஸ்துவாகவே வாழ்வது என்பதாகும். 2வதாக புது சிருஷ்டி, இது புதிய படைப்பை குறிக்கிறது. புது மனிதன் அல்லது மீண்டும் பிறக்கும் புது மனிதன், அதாவது பார்ன் அகெயின் கிறிஸ்டியன். நம்மில் பலர் இந்த புதிய படைப்பு ஒரு எளிதான செயல் என்று நம்புகிறோம். இவர்களைத்தான் செல்ஃப் ஸ்டைல்டு நியூ மேன் அல்லது DIY, டூ இட் யுவர் செல்ஃப் கிறிஸ்டியன்ஸ் என்று கூறலாம். இவர்கள் குறிப்பிட்ட சபைக்குள் சென்றால் தனக்கு புதிய சக்தி, ரட்சிப்பு மற்றும் தீர்க்க தரிசன வரம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். ஆனால் புது படைப்பு என்றால் என்ன? ஒரு பாத்திரத்தில் வெண்ணெயை போட்டு பாத்திரத்தை சூடு வைத்தால் சூடு ஏற ஏற படபட என்ற ஒலி வெண்ணெயிலிருந்து வரும். காரணம், வெண்ணெயில் உள்ள நீர் மூலக்கூறுகள் ஆவியாக வெளியேறும்போது இந்த ஒலி கேட்கும். சிறிது நேரத்தில் இந்த ஒலி அடங்கிவிடும். காரணம், நீர் முழுவதும் வெளியேறிவிட்டது. இதுபோல நமது இதயத்தில் உள்ள குப்பைகள் முழுவதுமாக நீக்கப்பட்டால் நமது மனம் அமைதியாகி விடுகிறது. இந்த அமைதியான மனமே இறைவன் வாசம் செய்ய உகந்த மனமாக ஆகிறது. நண்பர்களே, நமது மனதை சுத்தப்படுத்துவது ஒன்றும் சுலபமான காரியம் இல்லை. எப்படி ஒரு சர்ப்பம் தனது சட்டையை உரிக்க கஷ்டப்படுகிறதோ அதையொத்த வேதனையும் தியாகமும் செய்தால் மாத்திரமே மனதை சுத்தப்படுத்துவது என்பது சாத்தியமாகும். பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று உள்ளது. இந்த வசனத்தில் இழந்து போனதை, ஆங்கிலத்தில் இதை LOST லாஸ்ட் என கூறுவோம். லாஸ்ட் என்றால் குப்பையின் நிறைந்த மனம், படைத்த மனிதன் காணாமல் போய்விடுகிறான் என்பதே. ஆகவே புது படைப்பாக மாற முதலாவது இறைவனின் துணை அவசியம் தேவைப்படுகிறது. 2வது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆங்கிலத்தில் DTR என்று கூறுவர், டிஃபைன் த ரிலேஷன்ஷிப் என்று. பொதுவாக ஆண்டவருக்கு நமக்குமான உறவு 2 அஸ்திபாரங்களை கொண்டு அமைகிறது. 1 பக்தி, 2 அன்பு. இறைவனிடம் நாம் எவ்வாறு அன்பு செலுத்த வேண்டும் என்பதை மத்தேயு 22:27-29 வசனங்கள் தெளிவுபடுத்துகின்றன. முக்கியமாக யூனிவர்சல் லவ்வை வெளிப்படுத்துகின்றவைகளாக இருக்கின்றது. அயலானையும் நம்மை போல நேசிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். நம்மில் பலர் கிறிஸ்தவ வாழ்வு என்பது மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்த வாழ்வு என்று தவறான கண்ணோட்டம் கொண்டுள்ளோம். மாறாக பாடுகளும் சோதனைகளும் நிறைந்ததே கிறிஸ்தவ வாழ்வு என்ற தெளிவை நாம் பெற வேண்டும். இல்லையெனில் நம் வாழ்வில் சோதனைகள் ஏற்படும் போது நாம் சத்திய பாதையை விட்டு வழி விலக நேரிடும். நமது வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்வாக அமைய பிலிப்பியர் 4:4-8 தியானம் செய்யுங்கள். 4வசனம் இறைவனின் அன்பையும், 6வசனம் இறைவனை நாடி சார்ந்து வாழவும், 8வசனம் நமது பாரங்களை இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு நல்ல விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தவும் அழைக்கிறது. இதையே ஆங்கிலத்தில் CALM என்று கூறுவர். C celebrate, A ask for,
L, leave your burdens. M, meditate on good things. என்று நாம் இதை புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவரதாமே நம்மை ஆசீர்வதித்து அவருக்குள் வாழ, அவரை போல வாழ, அவராக வாழ நம்மை ஆட்கொள்வாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற அன்பின் நல்ல இறைவனே, நீர் தந்த இந்த தலைப்பிற்காக வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரதாமே, எங்கள் மனதிலே உள்ள குப்பைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எங்களை புது சிருஷ்டியாக மாற்றி நாங்கள் அயராரை உண்மையாலுமே நேசிக்கின்ற மக்களாக வாழ கிருபை செய்யும். நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற எங்களுடைய விசுவாச வாழ்விலே உம்மை போல உமக்காக உம்மோடு வாழ எங்களை ஆட்கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன்.